கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய 10,000 மேற்பட்ட ஒப்பந்த தினக்கூலி தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், குறைந்தபட்ச கூலி வழங்கப்பட வேண்டும் என்கிற 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தை நாங்கள் தொடங்கினோம். தொடர்ந்து 3வது நாள் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இன்று கோவை மாநகராட்சி மேயர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மாநகராட்சி ஆணையாளரும் சுகாதார குழு தலைவர்களுடைய முன்னிலையில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பணி நிரந்தரம் கோரிய தீர்மானத்தை உடனடியாக அரசுக்கு அனுப்பி வைத்து பணி நிரந்தரம் செய்யப்படுவதாகவும், குறைந்தபட்ச கூலிக்கான ₹721 மாநகர மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அரசின் ஒப்புதல் பெற்று உடனடியாக கூலி வழங்குவதாகவும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. போராடிய தொழிலாளர்கள் மீது போடப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளை உடனடியாக ரத்து செய்வதாக கொடுத்த ஒப்புதலின் பேரில் இன்று நாங்கள் தொழிற்சங்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்ட காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் ஒத்திவைக்கப்படுகிறது. வருகிற 8ஆம் தேதி மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் நகராட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கே நேர் அவர்களை நேரில் சந்தித்து மீதமுள்ள கோரிக்கைகளை அரசிடம் கோரி பரிசீலனை செய்து அது நிறைவேற்ற தருவதாக கொடுத்த ஒப்புதலின் பேரில் நாங்கள் மேற்கொண்ட காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளோம். பேரூராட்சி ஊராட்சிகளுக்கான போராட்டத்தில் தொடர்ந்து நடைபெறுகிறது. அவங்களுக்கான ஒப்புதல் உள்ள பேரில் அவங்களுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு சிங்காநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு மருத்துவமனை நிர்வாகம் ஒப்பந்தம் மேற்கொண்ட நிறுவனம் ₹721 வழங்கப்படுவதாகவும், அவர்களுக்கு வழிவுரையுடன் கூடிய ஓய்வறை பாதுகாப்பு உபகரணங்கள் போனஸ் உள்ளிட்ட அடிப்படை வசதி செய்து தருவதாக கொடுத்த எழுத்துப்பூர்வமான ஒப்புதலின் பேரில் வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் உடன்பாடு ஏற்பட்டதால் அங்கு இஎஸ்ஐ மருத்துவமனையில் தொழிலாளிகளின் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.